ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வரைக்கும் ஆரம்பமாக இருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேனடாவில் ஃபார்ம் ஜாப்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி கேனடாவிலே ஃபார்ம் ஜாப்ஸில் சூப்பர்வைசர் ஜாப் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வேலை ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி, இந்த ப்ளூபெரி பழங்களாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பழத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் சூப்பர்வைசர் ஜாப் அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 மந்த்தாக வேலிட்டி இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேனடா, டென்மார்க், போலண்ட், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து போன்ற யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து, யூஎஸ் கண்ட்ரிலேருந்து எல்லா ஜாப்ஸுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அன்ஸ்கில்டு ஜாப்ஸு. ஸோ 10th, 8th, 9th இந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்களுக்கு, +1, +2 இந்த மாதிரி ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாமே வந்து ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால நாம் இந்த சர்வீஸை வந்து யூடியூப் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி பயன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட் ஃபார்ம் ஜாப்பில் சூப்பர்வைசர் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் என்ன, சேலரி என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஜுகேஷன் என்ன கேட்குறாங்க, ப்ரொசீஜர் என்ன, ஸ்பெசிஃபிக் ஸ்கில் என்ன, எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட் ஃபார்ம் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஐஎல்டிசி தேவைன்னு பார்த்தா ஐஎல்டிசி தேவையில்லை. ஐஎல்டிசி வந்து உங்களுக்கு வந்து மெயினாக கிடையாது. இப்போ பேசிக் நாலேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் பற்றியுமே எஜுகேஷன் வந்து எதுவுமே தேவையில்லை. +1, +2 ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 10th ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயர், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர், 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. மந்த்லி சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு 17.5லேருந்து 23.5 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹவர்லி பேசஸ் நீங்கள் 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு 23.5 வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது. ஸோ உங்கள் வீக்லி வந்து 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரூபிக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.54 லேக்ஸ் வந்து உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2,84,000 உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்கில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்கெலாம் அங்கே பார்ப்பீங்க அப்படின்னா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது, இன்டர்னல் ரெக்கார்ட்லாம் சிஸ்டம்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணி அது சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கான எல்லா வந்து டாக்குமெண்ட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு இல்லாமல் குவார்டினேட் பண்ணுறது, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை குவார்டினேட் பண்ணி அவங்கள வந்து வேலை வாங்கி அங்கே இருக்கிற ப்ராசஸை நீங்கள் அசைன்மெண்ட்டை முடிக்கிறது, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வேறு என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னா இங்கே என்ன மாதிரியான ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ப்ளூபெரி ஃபார்ம். இந்த ப்ளூபெரி ஃபார்மில் தான் வந்து சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் வேகன்சியும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 5 to 10 வரைக்கும் வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னா அவங்களே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. தி எம்ப்ளாயர் அப்செட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கெனடியன் சிட்டிசன்ஸ் அண்ட் பர்மனன்ட் ரெசிடென்சி ஆஃப் கனடா. ஸோ கெனடியன் சிட்டிசனும் அந்த பர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் கனடா, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அதாவது பிஆர் வச்சுருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் வித் ஆர் வித்தவுட் வேலிட் கெனடியன் ஒர்க் பர்மிட். ஸோ வித் ஆர் வித்தவுட் வேலிட் கெனடியன் பண்ணணும், உங்கள்கிட்ட கெனடியன் பர்மிட் இல்லை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஜாபில் இருக்கிற மெயின் ஸ்கோப்பு. அப்போ இந்தியன்ஸ் ஆகிய நீங்களும் வந்து இந்தியன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அந்த வெப்சைட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஜாபுக்காக அவங்க ஸ்பெசிஃபிக்கலாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவி கவர் லெட்டர் இருக்கணும், கேனடா ஃபார்மெட் சிவி கவர் லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சரியான ஃபார்மெட்டில் இமெயில் அனுப்பணும். ஸோ இது மட்டும் நிறைய பேர் தெரியாது, அந்த மாதிரி எங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நம்ம சேனலில் அதை வந்து பெய்ட் சர்வீஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருக்கேன், கேனடியன் ஃபார்மெட்டு கேனடியன் கவர் லெட்டர் ரெடி பண்ண தெரியலன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து உங்களுக்கு மினிமம் அமௌண்ட்டாக வாங்கிட்டு உங்களுக்கு கேனடியன் ஃபார்மெட்டில் ரிசியூமும் கவர் லெட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல, எங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை, எங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நம்ம மினிமம் அமௌண்ட்டாக வாங்கிட்டு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே ஏஜென்ட்டோ கன்சல்டன்சி இல்லாமல் டேரெக்டாக கம்பெனி டீலிங்கில் கம்பெனி மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே
ஒரு ரீப்ளை வரத்துக்கும் இல்லை உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லாமே வந்து மெயினாக கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏஜென்சியோ கன்சல்டன்சியோ யாரும் அதில் இன்வால்வ் ஆக கிடையாது. நாமளாம் வந்து இது ஒரு பெய்ட் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கிறதுனால அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து செலக்ட் ஆனால் மட்டும்தான் அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. அது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீப்ளை வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேணாம். நெக்ஸ்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான தொடர்ந்து கைட்னஸும் உங்களுக்கான சர்வீஸும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் பிக்கர் ஜாப் வந்து நெக்ஸ்ட் வந்து வருது. அதை உங்களுக்கு நான் சீக்கிரமாக வீடியோவில் கொடுக்குறேன். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க நான் இப்போ கொடுக்குற கம்பெனி மெயில் அடிக்க உங்களோட ரெஸ்யூம் ஃபார்மெட்டில் உங்களோட கேண்டிடேட் ஃபார்மெட்டில் ப்ளஸ் வந்து இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கூட கவர் லெட்டர் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. இப்போ இதெல்லாமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் இந்தியன் ஃபார்மெட்டில் அனுப்புனாலுமே அவங்க உங்களை ரிசியூம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்கள் ரிசியூம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வேஸ்ட்டு தான். ஸோ நான் இப்போ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ்லேருந்து எல்லா சர்வீஸுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து நாட் ஓன்லி ஃபார் வந்து டெம்பரவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி கிடையாது. உங்களுக்கு ஜாப் அசிஸ்டண்ட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கைட்னஸும் அசிஸ்டண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து சர்வீஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு மாதிரி இந்த வீடியோக்கு நான் வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.